ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கொசு வந்து கடிச்சிச்சுன்னா அந்த கொசு பெரிய ஆளாயிடுது. அதே அவன் முழிச்சிட்டு இருக்கிற சொல்ல பட்டுன்னு அடிச்சா பொட்டுனு போயிடும். ஒரு நாள் யோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோத்துல போட்டு போறேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னநவுட் சினிமா. எதுக்கு தேவையில்லாமல் இந்த டைலாக்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் காண்டாகிறதும் எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் தான். தனுஷ் அவர்கள் வந்து லைன்அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய லைன்அப்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைன்அப்ஸில் வந்து இப்போ டைரக்ஷனல் லைன்அப்னு பார்த்திங்கனாலே நிறையவே வந்துட்டுருக்கு. ஸோ அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராயன் வெளி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாகவே வந்துச்சு, ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. இப்போ அடுத்து ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் நிலவுக்கு என் மேல் என் நடி கோபம் அப்படின்ற அந்த படம். இந்த படத்துக்கு அப்புறமா தனுஷ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிற அந்த படம் பேர் தான் இட்லி கடை. இந்த இட்லி கடையில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நித்யா மேனன் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதாவது திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறமா திருப்பி இந்த பேர் வந்து இந்த படத்தில் பண்ணுறதா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கப்போ அதையும் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ புதுசாக என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி கடை படம் வந்து 2025 வருஷம் ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களோட டைரக்ஷனே வந்து ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்டோரிஸு, யூனிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன் அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி யூனிக்காக தான் இருக்குது. யூனிக்கான ஸ்டோரிஸு, யூனிக்கான ஸ்க்ரீன் ப்ளே இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு நல்ல நடிப்பு அசுரன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தனுஷ் அவர்களுடைய லைன்அப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா சீக்கிரமாக போய் பார்த்துருங்க. அண்ட் உங்களுக்கு தனுஷ் அவர்களுடைய படத்துலேருந்து எந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டைரக்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா ஆக்டிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு படம் வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அண்ட் இந்த டைலாக் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எந்த டைலாக்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும் பசிக்குதுன்னு என்னன்னு பேசிட்டே இருக்கீங்க. பசிதா? ஆமா, சரி வா. சிவனேசன் இட்லி கடைக்கு போய் சாப்பிடலாம். சிவனேசன் இட்லி கடையா? போவோம் வாங்க.